இது வந்து நான் கேட்டேன், எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அண்ணாவுக்கு ஒன்று கூட ஷேர் பண்ண மாட்டேன் தானே. உன்னோட பெண்ணா காட்டுறேன்னா அவ்வளோதான். இது காட்டிட்டு தான் காட்டல. சரி காட்டு. இதுவும் வந்து இதில் வந்து க்ரீன் கலர் வரும். எங்கே காணும்? லைட் க்ரீன். அது அண்ணா வச்சுருக்கான். இதே சைஸில் லைட் க்ரீன் வரும். அது அண்ணா எனக்கு வேணும் கூடன்ட்டு அவன் எடுத்துக்கிட்டான். இது வந்து நான் டெஸ்ட்டில் நிறைய மார்க் எடுத்ததுனால டென் ஆஃப்டர் டென்னு ஃபைவ் ஆஃப்டர் ஃபைவ் இந்த மாதிரி எடுத்ததுனால எங்கள் அம்மா எனக்கு எத்தனை கலர் வாங்கியிருக்காளோ அத்தனை டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் வாங்கியிருக்கா அர்த்தம். ஸோ வந்து க்ரீன் கலர், பிங்க் கலர், எல்லோ கலர், மூணு கலர், மூணு டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் வாங்கினதுனால ஜெயஸ்ரீக்கு மூணு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நாள் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ டெய்லி ஒரே சப்ஜெக்டில் தான். இதுவும் இப்போ கொடுத்தது தானடி? சொல்லுவீங்க. இது கவரில் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வச்சுருக்கேன். கவரில் கேட்கும். ஓ, இது ஃபஸ்ட்டு வாங்கினதா? நான் கேட்டேன் நீங்கள். ஸோ இதுதான் இந்த பவுச். மொத்தம் ஆறு கலர், அஞ்சு கலர் இருந்தது. எல்லோ, பிங்க். இது வந்து 22 ருபீஸ் அண்ணா நகர் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது. இன்னும் மூணு கலர் பேலன்ஸ் இருக்கு. யார் வாங்குறீங்க பார்ப்போம். ஓகே, யார் காலி பண்ணுறாங்க? சரி, ஜெயஸ்ரீயோட பவுச் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ லாஸ்ட்டாக வாங்கி கொடுத்த பெண்ணா? சொல்லுவேங்க. இது வந்து பிளாக் பென். வந்து ஆல்ரெடி வச்சு. எங்க ஆல்ரெடி இந்த ரெண்டு பேனா காணோம்? என்னது அது? லாஸ்ட்ல போயிச்சு. இது வந்து ஜெயஸ்ரீக்கு ஒரு பார்க்கர் பென். அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. ஆமா, கேட்டேன். இது என்கிட்ட அந்த ஜெயஸ்ரீ ஆட்டை போட்ட பேனா. இருங்க, நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. எது இதெல்லாம் ஆட்டை போட்டனா சொல்லு. மூணு பேனா வந்து எங்க அம்மா வச்சிருப்பாங்க. டைரியில் வந்து ஏதாச்சும் ஒன்று எழுதுறதுக்கு வச்சுருப்பாங்க. அது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த பேனாலாம் எடுத்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதி டெஸ்ட் பண்ணுவேன். நல்லா இருந்ததுன்னா சுற்றுது வேறு வேறு பேனாக வச்சுருவேன். என் டைரியிலேருந்து எடுத்துட்டான் ஒரு ஒரு பேனாவாக. நானும் ஒரு ஒரு பேனாவாக வச்சிட்ருக்கேன். ஒரு ஒரு பேனாவாக அந்த அம்மாவுக்கு ஹேண்ட் ரைட்டிங் என் பேனால் தான் நல்லா வருதுன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வச்ச இந்த பேனா தான். இது ஒன்று தான் மிச்சம் எனக்கு. இது வந்து நான் ப்ரேயர்லாம் வந்து திருக்குறள்லாம் சொன்னேன்னா அதுக்காக கிஃப்ட் கொடுத்தது. இதுவும் அதுக்கு தான். இது அதுக்கா? இல்லை, இது வந்து நல்லா படிக்கிறதுக்கு. ப்ரேயர்ல சொன்னது தான் குடிங்க. ரெண்டு தடவை ரெண்டு. ஆமாம், ரெண்டு. ஆமாம், ரெண்டு நாள் ப்ரேயருக்கு ரெண்டு பென், ஒரு பென் பென்சிலும் ஒரு பென்னும் கொடுத்தேன். அதுக்காக இது யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிளாக் பென்னு. அப்புறம் பென்சில். இது டார்க் பென்சில். இது வந்து நல்லா டார்க்காக இருக்கும், அதுக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ரெட் பென். இது வந்து ஞாபகம் இருக்கா? நம்ம 90s கிட்ஸோட ஃபேவரட் ஃபோர் கலர் பென். இது ரெண்டு பேருக்குமே வாங்கி கொடுத்தேன். என் பையன் வந்து வீணாக்கிட்டான். பாப்பா வச்சுருக்கா டிக் டிக் பென். நான் வச்சிருக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டேன். அவன் வச்சிருக்கெல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன். ப்ளூ, க்ரீன், எல்லோ, சாரி பிளாக்கு, ரெட்டு. அப்புறம் இது இது என்ன பென்சிலா? பென் பென்சில். கேட்ரேஜ் பென். இது என்ன கிஃப்ட்டா வந்தா என்ன? கேட்ரேஜ் பென். போயிட்டு வாங்கிட்டு. ஆமா, இது வந்து அந்த 5-6 பீஸோ ஏதோ வாங்கினிய செட்டாக வாங்கினியா அந்த ஸ்கூலில் செகண்ட் செக்டாரில்? இதுவும் வந்து பிளாக் பென் தான். கேட்ரேஜ். இது எனக்கு இது இங்கு மாதிரி நிறையா வந்துடுமா? இவ்வளவும் ஜெய்ஸ்ரீயோட பவுச்சில் இருந்த பேனாங்க. என்னென்ன பாய் இல்லை நீ வாய்.